பங்களாதேஷ் நாட்டின் நவகாலியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஆஸ்ரம் அறக்கட்டளை வளாகத்தில் பொறிவூட்டப்பட்ட காந்தி அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ அப்துல் மோமன் சட்ட அமைச்சர் அனிசுல் ஹக் பங்களாதேஷில் உள்ள இந்திய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி ஆகியோர் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தனர் இந்த அருங்காட்சியகத்தின் புதுப்பிப்பு பணிகள் இந்திய அரசின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த காந்தியடிகள் தொடர்பான பொருட்கள் மற்றும் புகைப்படங்களை அருங்காட்சியக பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சத்யாகிரமும் மகாத்மாவும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு ஒன்றும் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ் நாட்டின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் பங்கேற்றனர்